Hello guys, welcome to module number 5.14 in projection of straight lines. So this topic followed by projection of points follow panni nama indha module vandirukom. Yerkenave paatha projection of points la 4 dimensions 4 quadrant first second third fourth inga 4 quadrant paathirukom. Ippa nama paaka porudhu projection of straight lines adula ethana quadrant irukku abingiradhu. ஆஃப் லைன்ஸை பார்த்தோம், இது ஒரு குவாட்ரண்ட் மட்டும்தான். இந்த குவாட்ரண்ட் கிடையாது, தேர்டு கிடையாது, ஃபோர்த்து கிடையாது. ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு ஒரு குவாட்ரண்ட் தாங்கிறதுனால ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் படி தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ மேக் தட் இன் கிளியர். லைன்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் பார்க்க போடைய நம்ம கடைசி யூனிட் வரைக்கும் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட் ஆங்கிள் மட்டும்தான். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம், செகண்டோ தேர்டோ ஃபோர்த்தோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் வராது, சரிங்களா? ஸோ இதை பற்றின ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதையும் ஜஸ்ட் மேக் இட் அஸ் அ ரெஃபரன்ஸ். ஸோ கோயிங் டு த வீடியோ நவ், வித் தி ஃபஸ்ட் குவாட்ரண்ட் பேரலல் டு ஹெச்பிங்கிற கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெச்பியில் ஒரிஜினல் ஷேப்பான இந்த லைனோட ஒரிஜினல் ஷேப் தெரியும், விபியில் அதோட ஃப்ரண்ட் வியூ பொறுத்த மட்டும் ஒரு டாட் மட்டும்தான் தெரியும். அதை தான் இங்கே நம்ம காமிக்கிறோம். இந்த லைன் ஏபி இதை வியூ பண்ணும்போது இதோட ஒரிஜினல் ஷேப்புங்கிறது டாப்லேருந்து பார்க்கும்போது ஹெச்பியில் தான் விழுது. இந்த ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு புள்ளி மட்டும்தான் தெரியும், அந்த புள்ளியில் தான் இந்த நிழலில் ஏவு டேஷும் பி டேஷும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் பேரலல் டு ஹெச்பி. இதை நம்ம டேர்ன் பண்ணும்போது இட் வில் பி லுக்கிங் லைக் திஸ், இல்லையா? அப்போது டாப்பில் எக்ஸுங்கிறதும் இங்கே பாட்டமில் ஒய், இந்த டிஸ்டன்ஸோட வேலை கேபிட்டல் எல்லுங்கிறதும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது, சரிங்களா? இதை பற்றி நான் ஃபுல் இன்ட்ரொடக்ஷன் நமக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் பிளேஸ் தி வீடியோஸ். ஆஃப்டர் தட் திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் பேரலல் டு விபி. பேரலல் டு விபிங்கிற கண்டிஷனில் வரும்போது இட் வில் பி லுக்கிங் லைக் திஸ், ஓகேவா? இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது, ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது விபியில் ஒரிஜினல் லைனோ டாப் வியூவில் பார்க்கும்போது ஒரு டாட் மட்டும்தான் தெரியும். ஸோ இது அப்படியே என்னவாக இருக்குன்னா, போன கண்டிஷன் பேரலல் டு ஹெச்பிங்கிற கண்டிஷனுக்கு அப்படியே இன்வெர்ட்டாக ரிவர்ஸில் இருக்குது, சரியா? ஸோ ஆஃப்டர் தட் கண்டெயின்ட் இன் விபி அண்ட் பேரலல் டு ஹெச்பி, விபிலேயே டேர ஸோ அதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ். இதோட நிழலானது டாப்லேருந்து பார்க்கும்போது ரெஃபரன்ஸ் லைனில் மட்டும்தான் விழுமே தவிர ஹெச்பிக்கு போகவே போகாது, ஹெச்பிக்கு பேரலாக இருந்தாலும் விபியில் ஒட்டப்பட்டிருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு பேர், கண்டிஷனுக்கு பேர் கண்டிஷனிங் விபி. அதே போல் ஹெச்பியில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன மாடல். இப்போ இந்த லைனுங்கிறது ஹெச்பிங்கிற பிளேனில் ஒட்டப்பட்டிருக்கு, இந்த லைனுங்கிறது விபிக்கு பேரலல் தான், விபிக்கு பேரலல். ஆனால் என்ன ஆயிருக்குன்னா இதெல்லாம் ஒட்டப்பட்டிருக்கு, சரியா? ஸோ அதோட டிஸ்டன்ஸுக்கு பேர் ஒய். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் கண்டெயின்ட் இன் ஹெச்பி. ஆஃப்டர் தட் விபி அண்ட் ஹெச்பி ரெண்டுத்துலேயுமே இருக்கணும், ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கணும்னா ஆக்சிஸ் லைனில் போய் நம்ம அதை ஒட்ட வைக்கிறோம் அப்படின்னா, அப்போ அதோட அவுட் புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யூ கேன் சி. ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்துச்சு, அதில் ஏவியும் பியும் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டைப்ஸ். இதோட ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் நம்மளோட ப்ரீவியஸ் லிங்க்ஸில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் தயவு செஞ்சு செக் பண்ணிக்கிட்டு வாங்க. இதில் எந்த கிளாரிட்டியும் இல்லை, உனக்கு ப்ராப்ளம் இல்லை, இஷ்யூஸ் எதுவும் இல்லைன்னா வீடியோவில் ப்ரொசீட் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதில் தயவு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஆஃப்டர் தட் பேரலல் டு போத் விபி அண்ட் ஹெச்பி. ஸோ ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கணும் அப்படின்னா, விபிக்கும் காமனாக இருக்குது, ஹெச்பிக்கும் காமனாக இருக்குது அப்படின்னா திஸ் பார்ட், இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா விபிக்கு பேரலாகவும் இருக்குது, லைக் வைஸ் ஹெச்பிக்கு பேரலாகவும் இருக்குது. அப்போது ஒரிஜினல் ஷேப் இந்த லைனோட ஒரிஜினல் லென்த்தை விபிலேருந்து நம்ம மெஷர் பண்ணலாம், ஹெச்பிலேருந்து மெஷர் பண்ணலாம். ஸோ திஸ் டைப் ஆஃப் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் பேரலல் டு போத் விபி அண்ட் ஹெச்பி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ரெண்டுமே ஒரே லைன், ஒரே ஸ்பேஸ், ஒரே லென்த் தான் இருக்கும். ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் பேரலல் டு போத் விபி அண்ட் ஹெச்பி, சரியா? ஸோ இதுலேருந்து சில ப்ராப்ளம்ஸ் வரும். லைக்வைஸ் இப்போ இன்க்ளைன்டு பிளேன் இருக்குது, இன்க்ளைன்டு பிளேனில் லைன் பேரலல் டு ஹெச்பி இன்க்ளைன் டு விபிங்கிற கண்டிஷன் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டாப்லேருந்து பார்க்கும்போது ஒரிஜினல் லைனை விட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், டாப்லேருந்து பார்க்கும்போது அந்த லைன் ஒரிஜினல் லைன் டைரெக்டாக இருக்கும். ஸோ இது எப்படி வரையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் திஸ். இப்போ இதில் லென்த் இருக்கும், இது ஒரிஜினல் லென்த், இது இதோட கம்மியான ஃப்ரண்ட் வியூ லென்த், சரிங்களா? ஃப்ரண்ட் வியூவில் அதோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், டாப் வியூவில் அதோட இன்க்ளினேஷன் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லென்த் இருக்கும், ரைட்? அதை தான் இங்கே ஜாயின் பண்ணுறோம். ஆஃப்டர் தட்
இன்க்ளைன் டு ஹெச்பிங்கிற கண்டிஷனுக்கு போகிறோம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைனு, இந்த லைன் இப்போ தான் இதோட ஒரிஜினல் லென்த்து, இதுலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்க்ளைண்ட் ஆகியிருக்கு. 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், இன்க்ளைண்ட் ஆகிருக்கு. இதை ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது டைரெக்டாக அந்த லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுவே இந்த லைனை டாப்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னு வச்சுங்க. ஸோ இந்த டாப்லேருந்து இதை பார்க்கணும் அப்படின்னா இதோட லைன் என்னவாக இருக்குது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாகவே இருக்கும். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் தி ஒரிஜினல் லென்த்து, அந்த ஒரிஜினல் லென்த்தை விட இது கம்மியாக இருக்கும். அப்போ ஒரிஜினல் லென்த்துங்கிறது விபிலையும், டூப்ளிகேட் லென்த்துங்கிறது அதாவது குறைந்த ரெடியூஸ்டு லென்த்துங்கிறது ஹெச்பிலையும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆஃப்டர் தட் இதுலேருந்து தான் நமக்கு க்வெஸ்சன் ஸ்கோப்ஸ் வருது. அது என்ன க்வெஸ்சன் ஸ்கோப்னு கேட்டிங்கன்னா, ட்ராயிங் மெத்தட். இந்த ஏஏடாஷை வச்சு தான் நிறையா நமக்கு ட்ராயிங் மெத்தடோட ஸ்கோப் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுவோம். வி கேன் சி நவ். இப்போது சம் எக்ஸாம்பிள்ஸ், த கிரெடிட் கோஸ் டு சான் ஃபவுண்ட்ரி. இந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, ப்ளீஸ் செக் இட் அவுட். ஸோ த கிவன் க்வெஸ்சன் வாட் இட் இஸ்னா, லைனோட லென்த்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, மேக் அண்ட் ஆங்கிள் 30 டிகிரி வித் வெர்டிக்கல் பிளைன், வெர்டிக்கல் பிளைன்லேருந்து 30 டிகிரிக்கு இன்க்ளைண்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதோட டாப் வியூலேருந்து இது பார்த்தா அதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ இங்கேருந்து பார்த்தா என்ன சார் தெரியும், ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா என்ன தெரியும்னா, இந்த லென்த்தோட என்ன செய்யணும்னா காஸ் தீட்டா, காஸோட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமோ அதுதான். சரியா? ஆஃப்டர் தட் இப்போ அதே மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்குது, காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு வரும். அதோட காஸ் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ 40 டிகிரி இருக்குன்னா காஸ் 40 அப்படின்னு போட்டால் அந்த கிவன் லென்த்தோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரிஜினல் லென்த்து கிடச்சிடும். சார் அனதர் எக்ஸாம்பிள், இஃப் அ லைன் ஏபி பேரலல் டு போத் ஹெச்பி அண்ட் பிபி, தென் த லைன் ஏபி இஸ், இந்த லைன் ஏபிங்கிறது என்ன, பேரலல் டு ப்ரொஃபைல் பிளைனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபைல் பிளைனுங்கிறது சைடில் இருக்குது, இல்லை லைஸ் ஆன் தி ப்ரொஃபைல் பிளைனா அப்படின்னு கேட்டிருக்கு, இல்லை அதுவும் இல்லை ப்ரொஃபைல் பிளைனில் ஆகிற, பர்பன்டிகுலர் டு ப்ரொஃபைல் பிளைனா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ப்ரொஃபைல் பிளைனுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சைடு இருக்கக்கூடிய பாக்ஸ், அந்த பாக்ஸுக்கு பேரலாக இல்லை. இன்க்ளைன் டு ப்ரொஃபைல் பிளைனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இன்க்ளைண்ட் ஆகிருக்கலாம் ஆகாமலும் இருக்கலாம். இன்க்ளைண்ட்னா எவ்வளவு, 90 டிகிரி இன்க்ளைண்ட், பர்பன்டிகுலர்னா 90 டிகிரி தான் இல்லையா. ஸோ அப்போ ஆன்சர் சி இஸ் தி கரெக்ட் ஒன். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் தட் இப்போ இதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன், ஏ லைன் 12 இன்ச்சஸ் பர்பன்டிகுலர் டு ப்ரொஃபைல் பிளைன் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 6 இன்ச்சஸ் ஃப்ரம் வெர்டிகல் பிளைன், விபிலேருந்து இந்த ஒய்யோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 6 mm கொடுத்துருக்காங்க, 6 இன்ச்சஸ், 3 இன்ச்சஸ் ஃப்ரம் ஹரிசான்டல் பிளைன், லைன்லேருந்து இங்கே மேலே இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ 3 இன்ச்சஸ். ஸோ த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து டாப் வியூ, ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து டாப் வியூட இன்ச்சஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், இந்த வேல்யூ ஆஃப் ஒய்யோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது, அந்த 6 தான் இதுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த இமேஜினேஷன் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வேல்யூ கிடைக்கும். த வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் நத்திங் பட் யுவர் தி 6 இன்ச்சஸ் ஃப்ரம் 3 இன்ச்சஸ் ஃப்ரம் ஹரிசான்டல் பிளேனு, 6 இன்ச்சஸ் ஃப்ரம் வெர்டிக்கல் பிளேன். இப்போ வெர்டிக்கல் பிளேன் வந்து எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஆஃப்டர் தட் ஓகே, த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லைன் இன் ஃப்ரண்ட் வியூ, இங்கே ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படின்னு பார்க்கும்போது 0.5 ஹரிசான்டல் பிளேன்லேருந்து மேலே எவ்வளோ இருக்குன்னா 0.5 இருக்குது, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த வேல்யூவை ஹரிசான்டல்லேருந்து எவ்வளோ இருக்குது, இங்கேருந்து டாப்லேருந்து மேலே எவ்வளோ இருக்குது, எக்ஸோட வேல்யூ 0.5 கொடுத்துருக்காங்க இல்லையா, 0.5 ஃப்ரம் ஹரிசான்டல் பிளேன், ஹரிசான்டல்லேருந்து மேலே எவ்வளோ இருக்குது, 0.5 இருக்குது, அந்த வேல்யூவை கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஸோ அந்த ஸ்கோப்பை கொஞ்சம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் தான் பார்த்துருக்கோம். சப்போஸ் இன்க்ளைன் டு விபி, இன்க்ளைன் டு ஹெச்பிக்கு ஒரு ப்ராப்ளம் தான் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸில் இன்க்ளைன்ட் லைன்ஸில் கொஞ்சம் நிறைய ஸ்கோப் இருக்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ கீப் ஃபாலோயிங், கீப் ஷேரிங், பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கன்க்ளூட். ஓகேங்களா? தேங்க்யூ.